வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மளுடைய டென்த்து பட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும், ஏன்னா தொடர்ந்து பல காணொலிகளை நாம் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழில் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீமானும் வாய்ஸவடால் தும்பிகளும் அப்படிங்கிறது தான். என்னடா சீமானையே உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னா, ஆமாங்க, அவங்க பண்ணுறது அவ்வளோ சேட்டை, கொஞ்ச நஞ்ச சேட்டை இல்லை. அதுவும் வந்து இது வந்து அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சமூக அக்கறையோடு அல்ல, அது வந்து சமூகத்தை சீரழிக்கிற, சமூகத்தை சீர்குலைக்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சீமானும் சீமானின் இந்த தும்பிகளும். அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மார்ச் 14 நாங்கள் வந்து குறிஞ்சாங்குளம் போக போகிறோம். குறிஞ்சாங்குளத்தில் வந்து நடக்கிற இந்த சாதிய விஷயங்கள் வந்து, அதாவது சாதிய விஷயங்கள்ல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து இன பாகுபாடு, தமிழர்கள் மேலே அங்கே வந்து மாற்று இனத்தவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துக்கிறாங்க, அதனால எங்கள் அண்ணன் ஜீமான் அங்கே போய் நின்று போராட்டம் பண்ண போகிறாரு. மார்ச் 14 அன்னைக்கு குறிஞ்சாங்குளத்தில் நாங்கள் இருப்போம், எங்கள் அண்ணனை எவனாவது தொட்டு பாருங்கடா அப்படின்னு ஆளாளுக்கு வீடியோ போட்டானுங்க சீமானின் தும்பிகள் கூட்டம். என்னடா மார்ச் 14 காணுமே அண்ணனை அப்படின்னு நாமளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அண்ணன் டபார்னு ராவணன் குடியில் ஒரு ஃபோட்டோவை வச்சு மலர் தூவி வீர வணக்கம்னு கோஷம் போட்டு முடிச்சிட்டாரு. இதுதான்டா அண்ணன் அப்படிங்கிறத தும்பிகள் இனிமேலாவது புரிஞ்சுப்பானுங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது வாய்க்கு மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை. அதாவது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, வாய் இல்லைன்னா உங்களால் நாய்க்கை விட்டு போய்டுன்றாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் தும்பிகள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கெல்லாம் வாய் இல்லைன்னா அந்த மாதிரி தான் நடக்கும் போலக்கு. அப்போ மார்ச் 14 நாங்கள் குறிஞ்சாங்குளத்தில் இருப்போம், எங்களை வந்து முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படின்னு இவர்கள் எல்லாம் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, இதுதான் நம்ம வந்து சொல்றோம் சமூகத்தை சீர்குலைக்கிற விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கு நடக்கிற விஷயம், அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லாம இங்க வேண்டுமென்றே இவங்க வந்து இன பாகுபாடு, இனப்பிரிவினை இதெல்லாம் வந்து வளர்த்து விடுகிற வேலையைத்தான் இந்த சீமானும் சீமானின் தும்பிகள் கூட்டமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப குறிஞ்சாங்குளத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரியாமலேயே சீமானின் தும்பிகள் கூட்டம் என்ன வீடியோ போடுறான், நாங்க வந்து அங்க நிற்போம், முடிஞ்சா எங்களை தொட்டுப்பாரு, அங்க தெலுங்குகள் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த கூட்டத்திட்டு நம்ம சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, அங்கு இருக்கிற பிரச்சனைகள், அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற முக்கியமான பல்வேறு விஷயங்கள், அதாவது மக்களுடைய தேவைகள், அன்றாட வாழ்க்கைக்கான பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் பல்வேறு இடங்களில், குறிப்பாக சொல்லணும்னா இன்னும் அனைத்து நபர்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதற்கு நிதி நெருக்கடி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிருக்கிறது தமிழக அரசு. நிதியமைச்சர் இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் வந்து நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டியது. அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து வரவேற்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டம், அதாவது அனைத்து நபர்களுக்கும் வீடு வேண்டும், அனைத்து நபர்களுக்கும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி சென்றுட்டு இருக்கும் போது, ஒரு அரசு அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் போது, சாதிய மோதல்களையும் இன மோதல்களையும் உருவாக்குற விதத்தில் இந்த சில்லறை கூட்டம் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீ குறிஞ்சாங்குளத்துல போய் நின்றுட்டு இந்த பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற தேவை இங்க என்ன இருக்கு? சரி, ஈழத்தமிழர்களுக்காக கட்சி நடத்துறேன்னு சொன்ன நீ, ஈழத்தமிழர்கள் இருக்கிற இந்த அகதிகள் முகாமில், இன்னைக்கு அதை வந்து அகதிகள் முகாம் என்று கூட சொல்லக்கூடாது, இன்றைக்கு மறுவாழ்வு முகாம் அப்படின்னு மாற்றி வைத்திருக்கிற இந்த தமிழக அரசு, ஸோ அந்த மறுவாழ்வு முகாமில் இருக்கிற மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இந்த கொரோனா பேரிடர் காலங்களில்? ஒன்றும் செய்யலை. அவனுக்கு என்ன செஞ்சேன்? ஒன்றும் இல்லை. அதே தாண்டா உங்களுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சீமான், அது நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பேசுவதற்கு வக்கில்லாத இந்த கூட்டம் இன்னைக்கு என்ன பேசுது அப்படின்னா, சாதிய மோதல்களையும் மோதல்களையும் உருவாக்குற நோக்கத்தோடு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த சில்லறை கூட்டம் செஞ்சுட்டு இருக்கு. குறிப்பாக சீமானின் தும்பிகள் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க, நாங்கள் குறிஞ்சாங்குளம் வருவோம், எங்களை முடிஞ்சா தெலுங்குங்க தொட்டு பாருங்க அப்படி இப்படின்லாம் வீடியோ போடுறானுங்க. ஸோ இவர்கள் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கான விஷயங்களும் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சமூகம் அனைத்து நபர்களும் வந்து இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மத நல்லிணக்கம், சமூக நீதி பற்றி இந்த அரசு பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நரிக்குறவர்கள் அவர்களுக்கான வந்து பட்டா வழங்குகிற விஷயத்திலிருந்து அவர்களுக்கான அனைத்து தேவைகளும் வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றதெல்லாம் இந்த அரசு அவ்வளவு தூரம் கவனம் கொண்டு செயல்பட்டு இருக்கிற காலகட்டத்தில், வேண்டும் என்று சாதிய மோதல்களையும் இன மோதல்களையும் உருவாக்குற நோக்கத்தோடு சீமானும் இந்த சில்லறை கூட்டமும் செயல்பட்டு இருக்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல.
அதுதான் சொல்றேன். அப்ப ஏன் சரி வாய்ஸ் அவடால் விட்டீங்க, நாங்க குறிஞ்சாங்குளம் வருவோம், மார்ச் 14 வருவோம், எங்களை முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படி இப்படின்னு வாய்ஸ் அவடால் மேடையில விடுற மாதிரி விட்டானுங்க. ஆனா மே அதே மார்ச் 14 என்ன பண்ணானுங்க, ராவணன் கோடிகளோட நிறுத்திக்கிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய என்ன சொல்றது அரசியல். அப்ப அந்த அங்க வச்சு மலர் தூவி அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு போயிட்டே இருக்காரு. அவரு தான் சீமான், அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை சமூக என்ன சொல்றது சமூகத்தை சீரழிக்கிற விஷயங்களை செய்துட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நிச்சயமாக வந்து இளைஞர்கள் ஏற்கக்கூடாது. அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். சீமானும் இந்த மாதிரியான கருத்துக்களை தான் தொடர்ந்து வன்மம் கொண்ட கருத்துக்களை தான் வந்து பரப்பிட்டு இருக்காரு. ஸோ பேசிக்கொண்டும் இருக்கிறாரு. அப்ப அதை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்ப சமீபத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் தமிழக அரசு செய்துட்டு இருக்க பல்வேறு சாதனைகள் இருக்கு, ஒரு விஷயத்தை கூட வாய் திறந்து பாராட்டுவதற்கோ ஏன் அது பற்றி பேசுவதற்கோ நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா வாங்கிய அது அதனால அவர் அமெரிக்காவுக்கு நிறைய வேற அரசியல் இல்லை. இன்னும் இளைஞர் கூட்டம் அவரை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் இனிமேலும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மை போன்ற நபர்கள் வெளிப்படுத்துகிற கருத்துக்களை பார்க்கணும். அதே போல சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய வினோத் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலியில் வந்து நீங்க வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சீமானும் சீமானை சுற்றி இருக்கிற கூட்டமும் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான கூட்டம் அப்படிங்கிறத வந்து வினோத் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டத்தோடு சமூக அக்கறையோடு இருக்கிற இளைஞர்கள் செயல்படக்கூடாது, அது தங்க சமூகத்திற்கான சீர்கேடு அப்படிங்கறதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதற்காகத்தான் இந்த காணொலி. மறக்காம டென்ட் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கருத்துக்களை வந்து பேச வேண்டிய தளமாக நாம இதை மாற்றிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நிச்சயம் அதையும் நான் படிப்பேன். வேறு எந்த மாதிரியான தலைப்புகள் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, அதையும் நம்ம வந்து பேசுவோம். நன்றி நண்பர்களே.